ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ்ரீ கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் நான் என்னென்ன கொடுத்தேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பன்னீர் ரோல் தான் கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு 100 கிராம் பன்னீர் சின்ன சின்ன நறுக்கி வச்சதை எடுத்திருக்கேன். பன்னீரில் இப்போ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் ஓமம் ஆட் பண்ணுறேன். கூடவே கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்திங்கன்னா உப்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சாட் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா தயிர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் வரையும் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஆட் பண்ணுறதுக்காக வெங்காயம், கேப்சிகம், கேரட் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது பன்னீரை குக் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் பேனில். கூடவே பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருந்த பன்னீர் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வரையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா குக் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா பன்னீர் வந்து கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பன்னீர் நல்லாவே குக் ஆயிடுச்சு. அடுத்து சப்பாத்தி குக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து மாவு தேய்ச்சி வச்சிட்டேன். ஸோ அதை தவாவில் ஆட் பண்ணி 2 சைடும் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்பாத்தி ரோல் கொடுக்கறதுனால சப்பாத்தியோட சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பெருசாக செஞ்சிருந்தேன். இப்போ என்னோடய 1 சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பேட்ச் வைஸாக எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பன்னீர் ரோல் அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வெங்காயம், கேப்சிகம், கேரட்லாம் நறுக்கி வச்சுருந்தேன். அதில் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடியே உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் நான் இப்போ ஆட் பண்ணல. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 சப்பாத்தி எடுத்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மயோனைஸ் எடுத்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க கேரட், கேப்சிகம், அப்புறம் வெங்காயம் அது எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணது பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீரை அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பன்னீரை ஸ்ப்ரெட் பண்ணது பிறகு மெதுவாக சப்பாத்தியை ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர் பேப்பரை சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன். அதை வந்து இதோட சேர்த்து ரோல் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அதை வச்சு ஹோல்ட் பண்ணி பசங்க ஈஸியாக சாப்பிட்டுடலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பாக்ஸில் பேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ 2 ரோல் வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். என் பையனுக்கு கெச்சப்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை வந்து நான் வேக வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வேக வைக்கிறதுக்கு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி அப்புறம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு விசில் வந்தோன்னே ஒரு 5 நிமிஷம் வரையும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேர்க்கடலை ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வேக வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.